தமிழ் முதல்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப்க்கு எப்படி ஓஎஸ் பண்ணணும் அப்படின்ற பேசிக் ஸ்டெப்ஸோட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்த நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, ப்ரோ நான் பென்ட்ரைவ் இல்லையா பூட் பண்ணுறேன் அப்படின்னா என் சிஸ்டமில் என்ன, அதாவது என்னோடய பென்ட்ரைவ் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நான் என்ன பென்ட்ரைவ் வாங்கலாம், 2.0 வாங்கலாமா இல்லை 3.0 வாங்கலாமா, 3.1 வாங்கலாமா இல்லை ஹை எண்டாக வாங்கலாமா லோ எண்டாக வாங்கலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக அந்த இதில் இருந்த டவுட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பேசிக்காக சொல்லலாம். அது இல்லாமல் இந்த ஒரு தனி டாப்பிக்காக கூட நம்ம பேசிக்கலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம ஒரு பென்ட்ரைவ் வாங்க போகிறோம். ஸோ அதாவது ஒரு கம்ப்யூட்டருக்கு ஓஎஸ் போட போகிறோமோ லேப்டாப் ஓஎஸ் போட போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு பென்ட்ரைவ் வாங்கணும் அப்படின்னா முதல்ல எல்லோரும் டவுட் இருக்கும், நான் 2.0 வாங்குவா 3.0 வாங்குவா. ஸோ மேக்ஸிமம் இந்த ரெண்டும் உங்கள் பர்ச்சேசிங்கை பொறுத்தா. ஸோ இப்போ என்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் 2.0 செலக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு அமௌண்ட் கம்மியாக தான் ப்ரோ இருக்குது அப்படின்னா நீங்கள் 2.0 செலக்ட் பண்ணலாம். அமௌண்ட் அதிகமாக இருந்தால் 3.0 செலக்ட் பண்ணலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ஸ்பீடு தான். ஸோ ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஓஎஸ் போடும்போது 15 நிமிஷத்தில் முடிகிறது 30 நிமிஷத்தில், அதாவது லேப்டாப்பை கம்பேர் பண்ணி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ 15 நிமிஷத்தில் முடிகிறதும் 30 நிமிஷத்தில் முடிகிறதும் பென்ட்ரைவோட பேசிக்கை பொறுத்து தான். ஸோ எவ்வளோ வேகத்தில் அது டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அவ்வளோ வேகமாக ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிடும். என்ன ஒரு 15 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அது அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்கும், நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, தென் இப்போ கம்ப்யூட்டர் லேப்டாப்னு ஓஎஸ் போட போனால் கண்டிப்பாக 3.0 தான் வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது. 2.0லையும் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு என்ன அப்படின்னா எல்லா ஓஎஸும் சப்போர்ட் பண்ணுற டிவைஸாக இருக்கணும். முக்கியமாக அது பூட்டபிள் டிரைவ் ஆகக்கூடிய ஒரு பென்ட்ரைவாக இருக்கணும். இப்போ வர எல்லா பென்ட்ரைவையும் பூட்டபிள் டிரைவ் கொடுக்குறாங்க, பேசிக்காக கொடுக்குறாங்க, ஓகேவா? தென் அடுத்து நிறைய பேர் கேள்வி கேட்டது என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் வாங்கலாமா, அதாவது பிளாஸ்டிக்கல் பென்ட்ரைவ்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ உதாரணத்துக்கு நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இது பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கல் பென்ட்ரைவ், க்ரீன் கலர் இருக்குது. ஸோ ஏன் உடஞ்சிருக்கு அப்படின்னு கேட்காதீங்க, பிகாஸ் ஏன்னா உடஞ்சுதான் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கல் பென்ட்ரைவ் வாங்கலாமா இல்லை இந்த மாதிரி மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய பென்ட்ரைவ் வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு கையில் இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்து பிளாஸ்டிக் சோனியோடது, இந்த சைடில் இருக்குது அதே சோனியோடது, ஆனால் ஸ்டீல் மெட்டீரியல். ஓகே, இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்ப்போம். மொதல் விஷயம் நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஸோ பிளாஸ்டிக்கில் வாங்கும்போது ஒரு 50 ரூபா கம்மியாக இருக்கும், ஸ்டீலில் வாங்கும்போது ஒரு 100 ரூபா அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பென்ட்ரைவ் இந்த பிளாஸ்டிக் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 350 ரூபா இருந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நான் 450 ரூபாய்க்கு வாங்கினேன், 100 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும், கணக்கிலேயே எடுத்துக்கணும், ஓகேவா? ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் இருக்குது நீங்கள் ஸ்டீலில் வாங்குறதோ பிளாஸ்டிக் வாங்குறதோ. ஒரு வேளை உங்கள் ஸ்டீலோட வந்து ஆஃபரில் கிடைக்குது அப்படின்ற சமயத்தில் நீங்கள் தாராளமாக பிளாஸ்டிக் வந்து நீங்கள் ஸ்டீல் போகலாம், அதாவது பர்ச்சேசிங்கில் நான் சொல்கிறேன். ஓகே, தென் இந்த ரெண்டு பென்ட்ரைவ்லையும் என்ன ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு பென்ட்ரைவில் எதுவுமே காமன் கிடையாது, அதாவது அதோடய ஸ்டோரேஜை தவிர்த்து மற்ற எதுவுமே காமன் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ பிளாஸ்டிக்கல் பென்ட்ரைவோட மைனஸஸ் முதல்ல மைனஸை சொல்லிட்டு அடுத்து ப்ளஸஸ் சொல்கிறேன். மொதல் விஷயம், இது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ பிளாஸ்டிக் அப்படின்றதுனால என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரியே உடஞ்சிரும், கொஞ்ச நாள்லேயே உடஞ்சிரும். ஸோ இது ஒரு நார்மலான நிறைய லேப்டாப்பில் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேரோடது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சோனி யூஸ் பண்ணுறேன், இது இல்லாமல் நான் சாண்டிஸ் கூட க்ரஷர் பிளேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இன்னும் நிறைய சோனியோட பென்ட்ரைவாக இருக்கணும், ஹெச்பியோட பிளாஸ்டிக் டிரைவாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பென்ட்ரைவ்ஸ்லாம் நிறைய இது இப்படி உடஞ்சிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ வாங்கும்போது நீங்கள் பிளாஸ்டிக் ஏதாவது ஸ்டீல் வாங்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறது புரியும். பிளாஸ்டிக் வாங்கும்போது இப்படி உடையும். ஸோ ஓகே, இது ஒரு மைனஸு. வேறு என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னா பெருசாக வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது உடஞ்சாலே மேக்ஸிமம் பென்ட்ரைவ் யூஸ்லெஸ்ஸாக தான் போகும். அப்படி இருக்கிறதுனால இது பிளாஸ்டிக், அது ஒரு இந்த ஒன்று மட்டும்தான் இதில் மைனஸ் அப்படின்னு சொல்லலாம், மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் லாங் ட்ராவல்லாம் போகும்போது கண்டிப்பாக உடஞ்சிடறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ என்ன ப்ரோ பிளாஸ்டிக்னா ஒருத்தில்லன்னே சொல்கிறீங்க. ஸோ அப்போ ஸ்டீலில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்டீல்லேயும் ப்ராப்ளம் இல்லைன்னா சொல்ல முடியாது, பல பல பலன் இருக்கும் ஸ்டீலை பார்க்கும்போது, அதாவது இந்த மெட்டாலிக் ஃபினிஷிங்கை பார்க்கும்போது பல பலன் இருக்கலாம். ஆனால் கம்ப்யூட்டர் யூசேஜ், இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டருக்கே ஓஎஸ் போட போகிறீங்க, லேப்டாப் ஓஎஸ் போடுற யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிளாஸ்டிக்கே வாங்கலாம். பட் நாங்கள் அதாவது என்னோடய ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கின பென்ட்ரைவ், ஸோ ஃபஸ்ட் டைமில் செகண்ட் டைம் வாங்கின போது இந்த பென்ட்ரைவ் தான் வாங்கினேன். ஸோ இந்த பென்ட்ரைவில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா பிளாஸ்டிக் தான். ஸோ பிளாஸ்டிக் மெட்டீரியல்னால கம்ப்யூட்டரில் போட்டு ஒவ்வொரு தடவை எடுக்கும் போதும் அதோட ஹார்ட் அண்ட் ஃபினிஷ், கம்ப்யூட்டரோட ஹார்ட் அண்ட் ஃபினிஷ்னால இந்த பிளாஸ்டிக் பென்ட்ரைவ் உடஞ்சிரும். நீங்கள் ஒரு பிசி யூஸராக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மெட்டாலிக் போயிருங்க, உங்களுக்கு பிளாஸ்டிக் தேவையில்லை. அப்படி இல்லாமல் இல்லை ப்ரோ நான்
பிசி யூஸ் பண்ண மாட்டேன், நான் லேப்டாப் தான் யூஸ் பண்ண போகிறேன், நான் லேப்டாப் மட்டும் தான் ஓஎஸ் போடுவேன், அது மட்டும் இல்லாமல் லேப்டாப் மட்டும் தான் நான் ப்ரைமரியாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, லேப்டாப் டு லேப்டாப் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஃபைல் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் பிளாஸ்டிக்காக போய்க்கலாம், ஸ்டீலை வச்சு நினச்சே பார்க்காதீங்க ஓகேவா. பட் லாங் லைஃப் வேணும், இந்த பென்ட்ரைவ் வாங்கினா இவ்வளோ லாங் லைஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மெட்டாலிக் வாங்கிடலாம். நான் இது லேப்டாப் யூஸ் இருக்குதான் பிசி யூஸ் இருக்குதான். ஸோ தென் செகண்ட் ஆப்ஷன், ஸோ இந்த மெட்டாலிக் ஃபினிஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பல 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 பலம்லாம் மின்னது பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டாலிக் ஃபினிஷில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மொதல் விஷயம் லேப்டாப்பில் போடும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது, லேப்டாப் யூஸஸ் தாராளமாக வாங்கலாம், பட் 100 ருபீஸ் பே எக்ஸ்ட்ரா பண்ணணும். தென் பிசி யூஸருக்கு தான் முக்கியமான அடியே விழுகும். எங்களோட பேசிக் லைஃப்பில் கூட ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, மெட்டாலிக் ஸோ எலக்ட்ரிக்கல் பாஸ் ஈஸியாகும். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் இந்த சிஸ்டமில் ஆன் பண்ணும் போது, இந்த பென்ட்ரைவை நாங்கள் மாட்டும் போது அந்த கஷ்டங்கள்லாம் தெரியும். ஒவ்வொரு தடவை எர்த்தடிக்கும், எர்த்து வயர் கொடுத்தாலுமே இதில் எர்த்தடிக்க தான் செய்யும், கரண்ட் நல்லா பாஸ் ஆகக்கூடியது, பிகாஸ் இது ஒரு மெட்டாலிக், அதனால இதில் எலக்ட்ரிசிட்டி தாராளமாக பாஸ் ஆகும். ஒரு பிசியாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி வாங்குறதுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மாட்டும் போது கரண்ட் ஷாக் வாங்கணும், அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மற்றபடி எவ்வளோ நீங்கள் டஃப் யூசேஜ் பண்ணாலும் இதுக்கு எதுவுமே ஆகாது. உதாரணத்துக்கு அந்த பிளாஸ்டிக் பென்ட்ரைவ் மாதிரி எதுவுமே ஆகாது, அதையும் நீங்கள் இதில் நான் வச்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இதுதான் இன்றைக்கான வீடியோ பேசிக்காக நம்ம பேச வந்தோம். ஸோ பிளாஸ்டிக் பெஸ்ட்டா இல்லை ஸ்டீல் பிளஸ்டா அப்படின்னு கேட்டீங்க என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஸோ நான் ரெண்டுமே தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த பிளாஸ்டிக் பென்ட்ரைவ்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, லேப்டாப் ஓஎஸ் ப்ராஜெக்ட்டு, ஸோ இப்போ ஏதாவது இது அந்த மாதிரி விஷயம், அதாவது லேப்டாப்பில் நான் யூஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். பிளாஸ்டிக் பண்ணுறது என்னாச்சு, வாங்கியாச்சு, எப்படி யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக பிளாஸ்டிக்கை லேப்டாப் மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதுவே இப்போ நான் பிசி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டீலில் வாங்கிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு உடஞ்சா கூட சில நிறைய பேர் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் வச்சு நீங்களே ஒரு பென்ட்ரைவை ரீபில் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பாடிஸ் மட்டும் தனியாக நீங்கள் ரீபில் பண்ணிக்கிற மாதிரி சில பேர் யூடியூப்பில் போடுறாங்க. இருந்தாலும் உடஞ்சதை நம்ம பழைய இருந்த மாதிரியே மாற்ற முடியாது. பட் ஸ்டோரேஜ் எல்லாம் கரெக்டாக இருந்தாலுமே, ஆனால் அந்த ஃபினிஷ் கிடைக்காது. பிளாஸ்டிக்கில் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது இருந்த ஃபினிஷ் கிடைக்காது. ஓகே, தென் இது ரெண்டு மட்டும் தானா, இன்னும் ஒன்று இருக்கணுமே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ அந்த இதை என்ன இப்போ சொல்கிறேன் ஓகேவா. ஸோ அது என்ன அப்படின்னா, டியூல் டோன் பென்ட்ரைவ். ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது, பட் யூஸ் பண்ணவங்களிலேருந்து எனக்கு கிடச்ச ஃபீட்பேக்ஸை சொல்கிறேன் ஓகேவா. ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, முன்னாடி பென்ட்ரைவுக்கு போடுற, அதாவது நார்மல் யூஎஸ்பி மாதிரி இருக்கும். ஸோ பின்னாடி சைட் டைப் சியோ மைக்ரோ யூஎஸ்பியோ கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு லேப்டாப்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம், ஃபோன்லேயும் போட்டுக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனில் கொண்டு வருவாங்க. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, முதல்ல ஒரு நார்மலான யூஸராக இல்லாமல் ஒரு டெக்னீஷியனாக யோசிக்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் ஃபோன்லேருந்து ஏதோ ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்க, அது ஒரு வைரஸ் ஃபைலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை ஏற்றி உங்கள் பென்ட்ரைவில் வச்சுருக்கீங்க. ஸோ பென்ட்ரைவ்லேருந்து நீங்கள் லேப்டாப்புக்கோ இல்லை ஒரு பிசிக்கோ கன்வெர்ட் பண்ணுறீங்கன்ற சமயத்தில் என்ன ஆகும், ஸோ லேப்டாப்போட ஓஎஸ் போகும் முதல் விஷயம். ஸோ இது வந்து ஒரு காமனான விஷயந்தான், இதெல்லாம் பெருசெல்லாம் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. பட் இது ஒரு ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஹீட் ஆகுதுன்ற ஒரு இஷ்யூ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, யா ஹீட் ஆக தான் செய்யும், பிகாஸ் ஏன் அப்படின்னா, நீங்கள் லேப்டாப், அதாவது லேப்டாப்போட ஃப்ரீக்குவன்சின் எனர்ஜின்றது வேறு, ஃபோனோட எனர்ஜி ஃப்ரீக்குவன்சின்றது வேறு. ஸோ இது ரெண்டத்தையும் ஸ்டெபிளைஸாக அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா, ஒரு சின்ன சிப்பெல்லாம் பண்ண முடியாது. அதனால் ஹீட் ஆகும், பட் உங்களுக்கு ஃபைல்ஸ் எரர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். பட் இருந்தாலும் அந்த பென்ட்ரைவ்ஸ் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸரை பொறுத்து தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிஜி அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி லோக்கல் மார்க்கெட்டில், ஸோ இது ஒரு லோக்கல் மார்க்கெட், ஒரு 35 ரூபா இருந்துச்சு ஒரு ஓடிஜி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஓடிஜி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் யூஎஸ்பி பென்ட்ரைவ் வாங்கி நீங்கள் ஓடிஜி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி தனியாக அதுக்குன்னு எக்ஸ்டர்னலாக செலவழிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தேவையில்ல, அது ஒரு வேஸ்ட்டான விஷயம் தான். அந்த பென்ட்ரைவும் என்ன கேட்டால் நீங்கள் வாங்க வேணான்னு தான் சொல்லுவேன். அதுக்கு பதிலாக இந்த மெட்டாலிக் கூட நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா 200 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மாதிரி மெட்டாலிக் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக்கே வாங்கிக்கலாம். ஸோ இதில் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் லேப்டாப் யூசர்ஸ்க்கு மட்டும் லாங் லைஃப் வேணும் அப்படின்னா, ஸ்டீல் யூசர்ஸ் பிசி அண்ட் மோர். ஸோ அதுதான் இந்த இதோட கன்க்ளூஷனேவும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாலே இதுதான். மற்றபடி அந்த 3வது பென்ட்ரைவை நான் பேசவே விரும்பலை, பட் இருந்தாலும் மென்ஷன் பண்ணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் நீங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓஎஸ் போடுறதுக்கு சிம்பிளஸ்டிக் என்ன இருக்கும் அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ பென்ட்ரைவில் எந்த டவுட், இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கேளுங்க, கேட்டால் நான் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ண பார்ப்போம்.
ஆன்சர் பண்ணுவேன். ஸோ கவலைப்பட வேணாம். ஸோ அவ்வளோதான். மொதல் விஷயம், ஓஎஸ் போடுற வீடியோ பற்றி ஐகா லிங்க் கொடுக்குறேன், லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் வீடியோ முடிஞ்சு, இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் ஒரு பெல்லை கணக்கிட்டா கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணுங்க, ஆன்லைன் செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மூலமாக சோஷியல் மீடியா லிங்க்கில் இருக்குது பார்த்திங்கனா, டிஸ்கிரிப்ஷன் அப்படியே இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணிங்க, ஃபாலோ பண்ணால் இது மாதிரி ஃபியூச்சர் அப்டேட்ஸ் இன்னும் நிறைய கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் நீங்கள் வீடியோ முடிஞ்சு. ஓகே, பாய்.